வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59,000 அதிகரிப்பு. பாதிப்புக்குள்ளானவர்கள் 11,00,000 நெருங்குவதால் பொதுமக்களிடையே அச்சம். அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளில் நாள்தோறும் 1,000 தாண்டும் பலி எண்ணிக்கை. கோர தாண்டவம் ஆடும் கொரோனா வைரஸால் ஐரோப்பிய நாடுகள் அதிர்ச்சி. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 2வது கட்டத்தில்தான் இருப்பதாக பீலா ராஜேஷ் திட்டவட்டம். ஒரே நாளில் 102 பேருக்கு உறுதி செய்யப்பட்டதாகவும் பேட்டி. மக்கள் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் 144 தடை உத்தரவு கடுமையாக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 49,000 வழக்குகள். 54,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிவிப்பு. கொரோனாவை தடுக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களுக்கு பேரிடர் மேலாண்மை நிதி. முதல் கட்டமாக 11,000 கோடி ரூபாய் அளிக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பலியானவர்களின் எண்ணிக்கை 59,000 தாண்டியுள்ளது. சீனாவின் உஹான் நகரில் தொடங்கிய வைரஸ் இன்று உலகம் முழுவதும் 200 மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு உத்தரவு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக மக்கள் தொகையில் சுமார் 1/3 பங்கினர் தங்கள் வீடுகளில் முடங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பலியானவர்களின் எண்ணிக்கை 59,000 தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக இத்தாலியில் 14,981 பேரும் ஸ்பெயின் நாட்டில் 11,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டு வரும் அமெரிக்காவில் பலியானவர்களின் எண்ணிக்கை 7,391 உயர்ந்துள்ளது. உலகளவில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 10,97,000 தாண்டியுள்ளது. அதே சமயம் கொரோனா பாதிப்பில் இருந்து 2,00,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளில் நாள்தோறும் 1,000 தாண்டும் பலி எண்ணிக்கையால் ஐரோப்பிய நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்பொழுது உலகம் முழுவதும் 204 நாடுகளுக்கு பரவி உள்ள வைரஸ் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் வைரஸ் தாக்குதலின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கடந்த சில வாரங்களாக ஐரோப்பிய நாடான இத்தாலியில் கோரத்தாண்டவம் ஆடி வந்தது. ஆனால் இத்தாலியை காட்டிலும் மற்றொரு ஐரோப்பிய நாடான பிரான்சில் கொரோனா தற்பொழுது தீவிரமடைந்து வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 64,338 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரு நாளில் மட்டும் 1,120 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் பிரான்சில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 6,507 அதிகரித்துள்ளது. இதேபோல் அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 1,320 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7,000 தாண்டியது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 3,00,000 நெருங்குவதால் அந்நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். கொரோனாவால் நேற்று ஒரு நாளில் 478 பேர் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கோரத்தாண்டவம் ஆடி வரும் கொரோனா இந்தியாவிலும் வேகமாக பரவி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. வைரஸ் பரவலை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரசுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,547 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா, தமிழகம், டெல்லியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதுவரை 162 பேர் நலம் பெற்றிருப்பதாக கூறியுள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் கொரோனாவால் 478 பேர் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் கொரோனா தொற்றானது இன்னும் இரண்டாம் கட்டத்தில் தான் இருப்பதாக சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் மட்டும் 102 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ், தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 411 அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்தில் கொரோனா தொற்று இன்னும் இரண்டாம் கட்டத்திலேதான் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தான் இருக்கும், இன்னும் அது வந்து சமூகத்துல பரவல. அதனால இன்னும் எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கொள்றது, எல்லாரும் இன்னும் இந்த செல்ஃப் ஐசோலேஷன் சோசியல் டிஸ்டன்ஸ கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும். இதை தவிர நாங்க வந்து வல்னரபிள் குரூப்ஸ், அவங்க வந்து கண்டிப்பா இன்னும் நல்ல நீங்க வந்து கேர் எடுத்துட்டு எல்லாருமே தனிமைப்படுத்த வேண்டும். யார் யார் இந்த மாதிரி ஓல்டு பீப்புள் இல்ல ஏதாவது இம்யூன் காம்ப்ரமைஸ் இருக்கிறவங்க இல்ல டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இவங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்ன்றத கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் இன்று முதல் இறைச்சி கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இன்று முதல் ஏப்ரல் 12 வரை சென்னையில் அனைத்து வகையான இறைச்சி கடைகளையும் மூட வேண்டும் என்றும், மீறி செயல்படும் இறைச்சி கடைகளுக்கு சீல் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளின் பட்டியலை மண்டல வாரியாக பெருநகர மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. ராயபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பிராட்வே, ராயபுரம், புதுப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த 10 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட சைதாப்பேட்டை, மாம்பலம் ஆகிய இடங்களில் 6 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 5 பேரும், தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 4 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 49,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் கடந்த 24 மாலை முதல் அமல்படுத்தியுள்ள ஊரடங்கு உத்தரவை தமிழக காவல்துறை தீவிரமாக அமல்படுத்துகிறது. ஊரடங்கின் காரணமாக பொது இடங்களில் 5 மேற்பட்ட நபர்கள் கூடுவது காவல்துறையினரால் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேறி சாலைகளுக்கும் பொது இடங்களுக்கும் வருகிறவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கடந்த 24 மொத்தம் 49,000 வழக்குகள் பதிவு செய்து 54,817 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவை மீறி வந்தவர்களின் 40,903 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து விதிமுறை மீறல் மற்றும் சாதாரண வழக்குகளிலும் சிக்கியவர்களிடம் இருந்து 17 லட்சம் ரூபாய்க்கும் மேல் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை தடுக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து முதல்கட்டமாக 11,000 ரூபாய் அளிக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் கடும் பாதிப்பு அடைந்து வருகிறது. தினமும் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியாவிலும் 21 ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா தடுப்பு பணிகளுக்கு தங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசை பல்வேறு மாநிலங்கள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் கொரோனாவை தடுக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து முதல்கட்டமாக 11,000 ரூபாய் அளிக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. ஏப்ரல் 7 முதல் பொதுமக்களுக்கு 1,000 ரூபாய் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி கடந்த ஏப்ரல் 2 முதல் நியாய விலைக் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக 1,000 ரூபாயும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட இலவச ரேஷன் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வரும் 7 முதல் 1,000 ரூபாய் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கடைகளில் இன்று முதல் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஏப்ரல் 7 முதல் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று 1,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், அப்பொழுது வழங்கப்படும் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதியில் ரேஷன் கடைகளுக்கு சென்று இலவச பொருட்களை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ₹130 crore மக்கள் ஒன்றிணைந்து கொரோனாவுக்கு எதிராக யுத்தம் நடத்தியதற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தற்போது இந்தியாவில் மிக வேகமாக பரவி வருகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் 21 ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி,
கொரோனா நோய் தொற்றுடனான போரில் 9 நாட்களை நிறைவு செய்துள்ளோம் என்றும், ஊரடங்கிற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறீர்கள், நாம் தனி ஆட்கள் இல்லை எனவும், 130 கோடி மக்களும் ஒன்றிணைந்துள்ளோம் என தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தது பாராட்டத்தக்கது என்றும், கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த நிரந்தர தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும் எனவும், நோய் தொற்றை கட்டுப்படுத்த ஒளிமயமான காலத்தை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொரோனாவுக்கு எதிராக நாட்டு மக்கள் மகா சக்தியை உருவாக்க வேண்டும் என்றும், அன்று இரவு 9 மணிக்கு வீட்டு மின் விளக்குகளை 9 நிமிடங்கள் அணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். வீட்டின் 4 மூலைகளிலும் ஒளியை பரப்பும் வகையில் டார்ச், அகல் விளக்கு, மெழுகுவர்த்தியை ஏற்ற வேண்டும் எனவும், விளக்கை ஏற்றும்போது சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்றும், ஒன்று கூடி விளக்கேற்ற கூடாது என மோடி வலியுறுத்தினார். கொரோனாவுக்கு எதிராக போராடும் பொதுமக்கள் இறைவனின் வடிவம், ஊரடங்கை மதித்து நடக்கும் நாட்டு மக்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்ட அவர், அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனாவை வீழ்த்துவோம் எனவும் அழைப்பு விடுத்தார். மக்கள் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் 144 தடை உத்தரவு கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆரேபுரத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் சென்னை பெரியமேடு வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள வடமாநில தொழிலாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகள் அரசு சார்பில் செய்து தரப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் நிவாரணப் பொருட்கள் பெற டோக்கன் வழங்கும் போதே 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் 144 தடை உத்தரவு கடுமையாக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைக்கு வெளிமாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்து பணிபுரிந்து இருக்கின்ற தொழிலாளர்களுடைய நலன் கருதி அம்மாவுடைய அரசு அவர்களுக்கு தேவையான தங்குமிடம், உணவு, மருத்துவ வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம். எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்பது கிடையாது. ஆனால் இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம் அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. பொதுமக்கள் அந்த ஒத்துழைப்பை சரியான முறையில் பயன்படுத்த தவறினால் அரசு வேறு வழி கிடையாது. 144 தடை உத்தரவை கடுமையாக்குவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். கோவையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட மது விற்பனை கூடத்தை அதிகாரிகள் சீல் வைத்த போலீசார் அங்கிருந்து 75,000 ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் மதுபான கடைகள், பார்கள் மூடப்பட்டுள்ளன. கள்ளசந்தையில் மது விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் கோவை மாவட்டம் கணபதி சங்கனூர் சாலையில் செயல்படும் மதுபான கடைகள் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஆட்சியர் ராசாமணிக்கு புகார் வந்தது. இதனையடுத்து வடக்கு வட்டாட்சியர் மகேஷ் தலைமையிலான குழுவினர் சட்டவிரோதமாக விற்பனை நடைபெற்ற தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கள்ளசந்தையில் அதிக விலைக்கு விற்பதற்காக மதுபானங்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 75,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் சட்டவிரோதமாக மதுவை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட பார் உரிமையாளர் பரமசிவம் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வந்த கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். கொரோனா பாதிப்பால் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் மகாராஷ்டிராவில் தவிக்கும் ராமநாதபுரம் மாணவர்கள் வாகன அனுமதி கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட டிப்ளமோ படித்த மாணவர்கள் மேல் படிப்புக்காக கடந்த 8 மாதங்களாக மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக அங்குள்ள கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிட்டன. தங்கும் விடுதிகளும் மூடப்பட்டுவிட்டதால் உணவு, குடிநீர் இன்றி அவர்கள் திண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகம் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுத்து கண்ணீர் சிந்தும் வீடியோ ஒன்றை அவர்கள் அனுப்பியுள்ளனர்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் ட்ரைனிங் வந்து வந்திருக்கோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால சாப்பாடு கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் சார். இந்த கொரோனா பாதிப்புனால நாங்கள் லாக்டவுன் ஆகிட்டோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுனால பசங்களுக்கு இதாகுது சார். அதனால நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து நாங்கள் மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஒரு வீடியோட்ட சொன்னோம் சார். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி தரணும் சார். வண்டி அரேஞ்ச் விட்டாங்க சார். ஆனால் வண்டி வருவதற்கான பெர்மிஷன் மட்டும் தருமாறு உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே பிரச்சனையாக இருக்குது சார். இந்த வருவதற்கான அனுமதி மட்டும் தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற. கோவையில் பணியாளர் இல்லாத மனிதநேய ரொட்டி கடைகள் பணத்தை முறையாக வைத்து செல்லும் மக்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பேக்கரி, தேனீரகங்கள் உள்ளிட்ட கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. மக்கள் அனாவசியமாக ஊர் சுற்றுவதை தவிர்க்கும் வகையில் மளிகை கடைகளுக்கும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் பசியோடு இருப்பவர்களுக்கு 24 மணி நேரமும் ரொட்டி கிடைக்க ஒரு பேக்கரி எடுத்துள்ள நூதன முயற்சி மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை மாவட்டம் ரத்தினபுரி பகுதியில் விக்னேஷ் என்பவர் நெல்லை முத்துவிலாஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ் என்ற கடையை நடத்தி வருகிறார். ஊரடங்கு காலத்தில் மக்களின் பசியாற்ற ரொட்டி கிடைக்க மனிதத்தின் முதற்படி என செல்ஃப் சர்வீஸ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒரு ரொட்டி பாக்கெட்டின் விலை 30 ரூபாய் எனவும் ரொட்டியை எடுத்துக்கொண்டு பணத்தை அங்குள்ள ஒரு பெட்டியில் வைத்து செல்லவும் எனவும் எழுதி ஒட்டியுள்ளார். இதன்படி அப்பகுதி மக்கள் ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு பணத்தை அப்பெட்டியில் வைத்து செல்கின்றனர். பணியாளர் இல்லாத கடையில் பணத்தை முறையாக வைத்து செல்லும் மக்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். நான்கு தடை உத்தரவை மீறி சேலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாநகராட்சி சார்பில் கோட்டை பகுதியில் கடந்த 5 மாதங்களாக சாக்கடை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே நாடு முழுவதும் தீவிரமடைந்து வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த வரும் 14 தேதி வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அனைத்து கட்டுமான பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 100 மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியல் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் 144 தடை உத்தரவை மீறி சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். 4 மாசம் ஆகுது பாதாள சாக்கடை நோண்டி தண்ணி எல்லாம் அப்படியே தேங்கி நிக்குது. 1 புழு வந்துருச்சு. இப்போ வீட்டுக்குள்ளாரே புழு வருது. அந்த ஓட்டையிலேருந்து உள்ளார வருது புழு. இன்னொரு வாரத்தில் ரொம்பிடும் தண்ணி. அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். நம்மளும் இருக்க முடியாது. ஓட்டா போய் புகார் கொடுத்துருக்குறவங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கிறோம். ஒன்றும் ஆக்சன் எடுக்கல. பாதாள சாக்கடை நோண்டி தாண்டேன். எல்லாரும் வந்து 1 எல்லாரும் ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நோண்டினாங்க. கோட்டை மைதானத்திலே தான் செஞ்சாங்க. எல்லாமே செஞ்சது வரும்போது வரவங்க கிட்டெல்லாம் நாங்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம். இது சரியில்லைங்க. எல்லாம் வயசானவங்க இருக்கிற பக்கம் இருக்காது. சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போகிறவங்க இருக்கிறாங்க. பலகை வச்சு நாங்கள் தாண்டி தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. எப்போ அதில் உழுவோன்னு தெரியாது. ஆனால் அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனால் அது பண்ணி சரியே பார்க்கல. அவங்க பார்க்காதனால வீட்டில் 6 ஆனால் 7:30 வரைக்கும் 1000 கொசு வீட்டுக்குள்ளார வருது. எவ்வளோ மருந்து வேணால் தெளிச்சிட்டே தான் இருக்கும். வாரத்துக்கு 1 அங்கே செலவு பண்ணுறோம். அப்படி இருந்தும் அது போகவே இல்லை. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் 37 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு சிறப்பு சிறைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகள் மூலம் நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் ஏற்கனவே தமிழக சிறையில் உள்ள கைதிகளுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் முயற்சியில் சிறைத்துறை ஈடுபட்டுள்ளது. தமிழக சிறைகளில் சிறிய அளவு குற்றங்களில் ஈடுபட்டு விசாரணை கைதியாக இருக்கும் 3,900 கைதிகளை சிறைத்துறை ஜாமீனில் அனுப்பி வைத்துள்ளது. இனிவரும் புதிய கைதிகளையும் முறையான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே சிறையில் அடைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனா அறிகுறிகளுடன் வரும் கைதிகளுக்கு முழு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு கொரோனா தடுப்பு சிறப்பு சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்றவர் உடல்நலம் தேறி வீடு திரும்பினார். லண்டனில் இருந்து ராஜமுந்திரி திரும்பிய மாணவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்தது சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தெரியவந்தது. காக்கிநாடாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த அதிகாரிகள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து சிகிச்சை காரணமாக உடல்நலம் தேறி அவர் வீடு திரும்பினார். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரை வாழ்த்து கூறி மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர்.
அதே சமயம் இன்னும் சில நாட்கள் அவர் வீட்டுக்குள்ளேயே தனிமையில் இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரதமர் மோடியின் வீடியோ செய்தி ஏமாற்றம் அளிப்பதாக ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸை வீழ்த்துவதற்காக நாடு முழுவதும் 21 நாள் ஊரடங்கு உத்தரவை பிரதமர் மோடி அறிவித்தார். இதனை விமர்சித்து காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் ட்விட்டரில் பதிவுகளை வெளியிட்டுள்ளார். அதில் பொருளாதார வளர்ச்சிக்கான எஞ்சின்களை மீண்டும் இயக்குவதற்குமான நடவடிக்கைகளை மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்றும் ஆனால் அதில் ஏமாற்றம்தான் கிடைத்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ள சிதம்பரம், அடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்ற கருத்திற்கு தீவிரமான சிந்தனையும் நடவடிக்கையும் சம அளவில் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 40 சிறந்த விளையாட்டு வீரர்களுடன் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். பிசிசிஐ தலைவர் கங்குலி, கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், அசாருதீன், பேட்மிண்டன் சாம்பியன் சாய்னா நேவால், பி வி சிந்து, தடகள வீராங்கனை ஹீமா தாஸ் உள்ளிட்ட 40 வீரர்களுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விவாதித்தார். விளையாட்டு வீரர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் மோடி கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் பயிர்காவலுக்காக வயல்வெளியில் படுத்திருந்த 2 பேரை புலி ஒன்று அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிலிபிட் புலிகள் சரணாலயம் உள்ளது. இந்த பகுதியில் உள்ளூர் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். காட்டு விலங்குகளிடம் இருந்து பயிர்களை காப்பதற்காக வயல்வெளியில் 2 பேர் தங்கியிருந்தனர். நள்ளிரவு அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது சரணாலயத்தில் உள்ள புலிகள் அவர்களை அடித்துக் கொண்டுள்ளது. 500 மீட்டர் வரை இருவரையும் இழுத்து சென்றும் தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அபுதாபி லாட்டரி குழுக்களில் இந்திய ஓட்டுநர்கள் 3 பேருக்கு 35 கோடி ரூபாய் பரிசு தொகையாக கிடைக்க உள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அபுதாபி பிக் டிக்கெட் லாட்டரி மிகவும் பிரபலம். லாட்டரியின் பம்பர் குழுக்கள் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் இன்றி குழுக்கள் நடைபெற்றது. அல் கைமாவில் 15 ஆண்டுகளாக வசித்து வரும் இந்திய ஓட்டுநர் கொரேத்தம் என்பவருக்கு பம்பர் பரிசு விழுந்துள்ளது. இந்தியாவின் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் தனது 2 நண்பர்களுடன் பரிசு தொகையை பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ளார். இவர்களும் அங்கு ஓட்டுநர்களாக பணியாற்றி வருகின்றனர். பம்பர் பரிசு தொகையாக 35 கோடி ரூபாய் ஜாக்பாட் அடித்தது குறித்து பேசிய குரேத்தன், தனது மகளின் கல்விக்கும் நண்பர்களுடன் சொகுசு கார் வாடகை விடும் தொழிலில் ஈடுபட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கொரோனாவை விரட்டியடிக்க சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என அமெரிக்க மக்களுக்கு கொரோனா பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் மருத்துவருமான டெபோரா பிரிக்ஸ் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா பாதிப்புக்கு அமெரிக்காவின் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5821ஆகவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 241,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் கொரோனா தற்காப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கிய கொரோனா பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் மருத்துவருமான டெபோரா பிரிக்ஸ், அமெரிக்க மக்கள் அனைவரும் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அதுவே கொரோனா பரவலை தடுக்க சிறந்த வழிமுறை என்றும் கூறினார். பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். கொரோனா அச்சம் காரணமாக 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருந்த ஏஞ்சலா மெர்க்கல் மீண்டும் தனது அலுவலகம் திரும்பியுள்ளார். ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் காய்ச்சல் காரணமாக மார்ச் 20ஆம் தேதி மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றார். ஆனால் மெர்க்கலுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு மார்ச் 22ஆம் தேதி கொரோனா வைரஸ் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் தனக்கும் கொரோனா வைரஸ் பரவி இருக்குமோ என அச்சமடைந்த ஏஞ்சலா அலுவலகத்திற்கு வராமல் வீட்டிலேயே தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் வீட்டில் இருந்த ஏஞ்சலாவுக்கு பலமுறை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனைகள் அனைத்திலும் அவருக்கு கொரோனா வைரஸ் பரவவில்லை என்ற முடிவுகளே வந்தது. இதனையடுத்து 14 நாட்கள் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலுக்கு பிறகு நேற்று ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் தனது அலுவலகத்திற்கு வந்து பணிகளை மேற்கொண்டார். நியூயார்க்கில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட மருத்துவ தம்பதியினர் தேனிலவு கொண்டாடாமல் கொரோனாவிற்கு எதிராக போராடி வருகின்றனர். கடந்த வாரம் சனிக்கிழமை இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். 12 மணி நேரம் மட்டுமே இருவரும் ஒன்றாக இருந்தனர். பின்னர் இருவரும் தங்களது மருத்துவமனைக்கு சென்று கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தினை துவங்கியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தலிபான் பயங்கரவாதிகள் 6 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் 2001ஆம் ஆண்டு முதல்
தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே சண்டை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர ஆப்கானிஸ்தான் அரசின் உதவியோடு தலிபான்கள் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்நிலையில் அந்நாட்டின் குண்டூஸ் மாகாணம் குவாலி ஐசல் மாவட்டத்தில் உள்ள தலிபான் மறைவிடங்களை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நேற்று அதிரடி தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த தேடுதல் வேட்டையில் 6 தலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் 7 பயங்கரவாதிகள் காயமடைந்தனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.